ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான சுவையில் வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 1 டீஸ்பூன், கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கெசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேஸ்பூன் சேர்த்துக்கோங்க கெசகசா. சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி 1-2 துண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு 1 10 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 1 முறை வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா 1-2 சேர்த்துக்கலாங்க. அதையும் கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ண வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குங்க. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி 1-10 சேர்த்துக்கோங்க. முந்திரி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா 1 முறை வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆகணும், வெங்காயத்தோட கலர் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு தேங்காய் 2-3 துண்டு சேர்த்துக்கலாங்க. அதையும் 1 முறை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுடலாங்க. நல்லா 1 தட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம நல்லா ஆறடிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கின்னு வந்துடலாங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு அரைச்சிக்கணும் வந்துடலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ 1 பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வரமிளகாய் வெண்ணெய் கூட 2 சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும். வரமிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டு அதை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. வெறும் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 1 முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே 1-5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும். இப்போ இந்த டைமில் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துடலாம். இப்போது 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அப்படியே மூடி வைக்கலாம். 1-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா ரெடி ஆகிட்ருக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு குழம்பு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துடலாங்க. ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றாதீங்க குழம்புல, ஏன்னா ஏதாவது முட்டை கெட்டு போயிருந்தேன்னா. இப்போ இருக்கிற முட்டை எதுவுமே சரியாக இருக்கிறதில்ல. நல்லா அப்படியே ஊற்றும்போது முட்டை கெட்டு இருந்தால் குழம்பு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துட்டு ஊற்றிக்கோங்க. நான் 1-8 முட்டை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 5 இல்லைன்னா 6 பேர் சாப்பிட்டு. இப்போ அப்படியே மூடி வைங்க. 5 நிமிஷம் விட்டுடுங்க, அவ்வளவுதாங்க.
நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முட்டை குழம்பு திருப்பி போட வேண்டியது இல்லைங்க, நல்லா வெந்திருக்கு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருங்க, சப்பாத்தி கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.